கபடி களத்தில் பை தூக்கிய ஆரம்பம் ஆறாவது மட்டுமே படிப்பு. அவமானம் சோகம் அனைத்தையும் கபடியாக பார்த்த ஒரு இளைஞன், அடிபட்டு அடிபட்டு உருவான ஒரு வீரன் ஆல் இண்டியா மேட்சின் நாயகனாக மாறினான். ரசிகர்களின் விசில் கைத்தட்டல்கள் மட்டுமே இவன் மூல மந்திரம். பல வீரர்களின் கபடி நாயகனாகவும் பல மக்களை ரசிக்க வைத்த கதாநாயகனுமாகிய ரம்யை நேர்காணல் செய்வதில் என்றும் எஸ்எல் மீடியா பெருமை கொள்கிறது. என் பேர் ரமேஷ். நீங்கள் எல்லோரும் செல்லாமல் கூப்பிட்ற ரம்மி நான் தான். என் ஊர் ஈரோடு மாவட்டத்தில் பீமேட்டுப்பாளையம் தான் என் ஊர் சொந்த ஊர். ப்ரோ, ரம்மின்ற பேர் வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ரம்மின்னு பேர் வர்றதுக்கான அது பசங்க கஷ்டம் ப்ரோ. ரம்மி அது பேர் அடையலங்களில் அது அப்படியே கபடி மூலியம் வளர்ந்துருச்சு. விளையாடிய அணிகள் ப்ரோ? விளையாடிய அணிகள் என்னோட தாய் டீம் என்ன தங்க ப்ரோ, அதில் 7-8. இப்போ ரைடு போகும்போது ரசிகர்களோட ஆரவாரம், விசில் சத்தம் பயங்கரமாக இருக்கும். கிரவுண்டே அதிரும் ரம்மி ரைடு போகும்போது. அந்த நேரத்தில் ரம்மியோட மனசுக்குள்ளே என்ன தோணும் ப்ரோ? அப்போ எதுவும் கேட்காது ப்ரோ வெளியே. எனக்கு காரணம் உள்ளே வந்து அந்த ரைடு போகிறது மட்டும் தான் தெரியும். அந்த பக்கம் பாயிண்ட் எடுக்கணும் அது மட்டும் தான் தெரியும். பட் வெளியே இருக்கிறதெல்லாம் எனக்கு இருக்காது. உங்களுடைய ஒர்க் அவுட் மெத்தட் ப்ரோ? ப்ரோ ஒர்க் அவுட் நான் காலைல 5 மணிக்கு எந்திரிப்பேன் ப்ரோ. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ரன்னிங் போவேன். அதை மாதிரி டிஜிட்டலாக வந்து நானே கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பேன் தனியாக. அதை மாதிரி அதை முடிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு எங்கேயாச்சும் போயிடுவேன் அப்பாவோட. மறுபடியும் ஈவினிங் வந்து மறுபடியும் பசங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுவேன். மறக்க முடியாத இன்ச்சுரி மொமெண்ட் ஏதாவது இருக்கா ப்ரோ? அப்படி எதுவும் இல்லை ப்ரோ. எனக்கு நான் எப்போவும் கபடிக்குள்ளே இறங்கினா அடிப்பட்டாலும் நான் இது வெளியே காமிச்சிக்க மாட்டேன். நான் எனக்கு தேவை ஜெயிக்கணும், அதை மாதிரி மேட்ச் ஃபுல்லாக செய்யணும், அது மட்டும்தான் பட்டில் இருக்கு. மிகவும் பிடித்த செயல்கள் என்ன ப்ரோ? மிகவும் பிடித்த செயல்கள்னா நாங்கள் பசங்க எப்போவும் மேட்ச் போய்ட்டு நாங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு தோக்கரமாக ஜெயிக்கிறோமோ நேராக இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இங்கே வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு என்ன இதனால் தோற்றோம் எதனால் ஜெயித்தோம் அதை வந்து இங்கே தான் நாங்கள் ஷேர் பண்ணி போகலாம். பிடித்த வீரர்கள்? பிடித்த வீரர்கள் எனக்கு குண்டு ராஜாசனாவை பிடிக்கும், அப்புறம் செங்கட சுரேஷை பிடிக்கும். பேக் தூக்குற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான், சும்மா போயிட்டு வர்றது முடிக்க முடிக்க விட்டுருவாங்க இவனுக்கு. இவன் நாங்கள் விளையாண்டுருப்போம், கடைசியில் 2-1 நிமிஷம் இருக்க முடியலங்க, அப்போ இறக்கி விடுவோம். சரி உடரா வாடிட்டு போகிற தோக்கத்தான் ஓடுறாங்க மேட்ச். நாங்கள் நிறைய மேட்ச் தோற்றுருவோம் வண்ணத்தமிழுங்க. நான் தோத்ததுக்கப்புறம் இவனை வந்து 2 நிமிஷத்தில் இறக்கி விடுவேன். இப்போ ஆட்டு போகிறோம் போவே வெயிட்டாக இருப்பா, விளையாடவும் தெரியாது. இவனை வச்சு என்ன பண்ணுறதுங்க, பேக் தூக்குறதுக்கு கையிலாகாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவோம், கடைசியில் இறக்கி விடுவோம். போயிட்டு அங்கே ஏறி உதைப்பான், கப்பு நோக்கி விழுந்துருவான் அவ்வளோதான். அப்புறம் இப்படியே வந்துட்டுருந்தா அவன் மேலே வரமாட்டான் மேலே வரமாட்டான்னு தான் நாங்கள் எல்லாருமே யோசிச்சோம். மனுஷார வந்தால் தானே அந்த கபடி வந்து சொல்லுவாங்கல்லாம், இவனுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, விளையாட மாட்டான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பான். வெயிட்டாக இருப்பான் ஃபுல்லாக, அந்த ஸ்கில்லும் தெரியாது, கைனா என்ன ரொட்டேஷனும் தெரியாது, எதுவுமே தெரியாது இவனுக்கு. நாங்களும் அதே மாதிரி தான், இவன மாதிரி தான் இருப்போம். ஆனால் முதல்ல அங்கே படிச்சுட்டு இருக்கிற இவன் படிக்கல அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வண்ணத்தமிழ் வெளியே வர்றதுக்கு காரணமே இவன் தான். எல்லாமே வந்து மனதார உருவானதான் அவன் கேமு. அந்த ஆடியன்ஸோட சப்போர்ட்டு, இன்னொன்று யாரையும் யோசிக்க மாட்டான், மொத்தம் விளையாடணும். எப்போ கூப்பிட்டாலும் வருவான் போவான். ஃப்ரீயாக 11 பசங்க படிக்கிறானுங்க காலேஜில். இன்னும் ஊட்டியிலேருந்து பசங்க படிக்கிறானுங்க. சில இதெல்லாம் நாங்கள் டொனேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறையா இது வந்து இவனால் நடந்துட்டு இருக்குது, இவனுக்கு தெரியாது இதெல்லாம். எதுவுமே தெரியாது இவனுக்கு, தெரியாது. படிக்க வைக்கிறதுனா சொன்னோம், வா ரம்மி பார்த்துக்கலாம், என்ன உனக்கு தேவையோ அது பண்ணித்தரோம் எல்லாமே சொன்னோம். படித்து அவனும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணான், அதுக்கப்புறம் நான் விளையாண்டுக்கிறேன்னா அப்படின்னா நிறைய இடத்துல அவமானப்பட்டான். எப்படி சொல்கிறதுங்கன்னா, அமௌண்ட் விஷயத்துலையும் சரி, வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தூக்கி போட்டு இன்றைக்கி நிற்கிறங்காடி தான் நிறைய தெரியுறா வெளியில். இன்ச்சுரி யோசிக்க மாட்டான். எல்லோரும் அப்படி தான், எங்கள் டீமில் பொறுத்த வரைக்கும் யாருமே இன்ச்சுரி யோசிக்க மாட்டோம். ஏன்னா கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் இவனாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஒரு 30-20 ரூபா போட்டு போட்டு உருவாக்குனது தான் ஒரு கிளப்பிங்க. அதுக்கப்புறம் 4 பேர் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல, எங்கள் சீனியராக இருந்தவங்க யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஃபஸ்ட்டு நாங்கள் மேலே உருவாகிறதுக்கே வந்து நிறைய பேர் எங்களை அடித்தாங்க. இவங்க சின்ன டீம் இவங்க மேலே வரக்கூடாது, நிறையா ஒரு எப்படி சொல்கிறதுங்க, பர்சனலான ஒரு இதை பிரச்சனையெல்லாம் நிறையா வந்துச்சு. இவ்வளோதான், கிரவுண்டுக்கு வந்து அந்த அதை பண்ணுற அந்த ஸ்கில் பண்ண அந்த ஸ்கில் பண்ணலாம் சொல்ல மாட்டான். உனக்கு நீ என்ன விளையாட வரையா அதை மட்டும் பாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் சொல்லி கொடுத்து நீ கபடி வரல, நீ இல்லை நீ பிறக்கும்போது வந்து கபடி கற்றுட்டு வரல, உனக்கு தோணுதா உனக்கு என்ன ஸ்கில் வருது அதை வந்து டெவலப் பண்ணு,
அவ்வளோதான், இதுதான் அவனுடைய மேக்ஸிமம் மோட்டிவேஷன். அவ்வளோதான் ரமேஷ் ப்ரோவுக்கு பயங்கரமாக ஆடியன்ஸு விசில் அடித்த மேட்ச்னா அது எந்த ஊரில்? சத்தியில் நடந்துச்சு மேட்ச்சு. அப்போ வந்து வண்ணத்தமிழ் நாங்களாம் ஆடிட்டு இருக்கிறோம், நான் எங்கள் டீம் அப்படியே ஆடிட்டு இருக்குது. நம்ம நேரு பாய்ஸ் நம்பியூரோட செமி ஆடிட்டு இருக்கிறோம். நாங்கள் 2 பாயிண்ட், அவங்க வந்து 8 பாயிண்ட் என்னமோ இருக்கிறாங்க நம்பியூரும். கடைசி ஒரு 3 நிமிஷம் இருக்கு, ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டைம் அவுட் வந்து பசங்க பேசுகிற டைம் அவுட் வாங்கல, இவன் எங்கே வந்துருக்கிறான் டைம் அவுட்டு. பூரா ஃபுல்லாக கோடி ஃபுல்லாக சுற்றி நின்றுக்கிறாங்க. நேரு பேச ஜெயிக்க போதும், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது மேட்ச்சு, 3 நிமிஷம் தான் இருக்குது. டைம் அவுட் வாங்கிட்டு அதுலேயே 2 டைம் அவுட்டுக்கு லாஸ்ட் டைம் அவுட் மட்டும் கம்முனு வச்சுருந்தேன். அஃபீஷியல் டைம் அவுட்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஆள் இந்த பாக ஒளியில் என்ட்ரி கொடுப்பாங்க தெரியுங்களா. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிற எங்கடா வந்துருக்குற அண்ணா, இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கிறான். அடுத்து வந்து அண்ணா ஒன்று 5 அண்ணா 3 கிள்ளி படம் சார் டைம் அவுட் சார் அப்படிங்கிற நம்மால் அப்படியே அந்த எல்லோ கலர் வண்ணத்தமிழ் இது ஜெஸி போட்டு அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிறோம். அங்கே ரவுண்டுக்குள்ளா உள்ள வந்தோடனே அந்த வர வாக்கு தெரியுங்களே கிரவுண்டே அதிரார் இதாக வருவானல்ல அந்த WWF வர மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்தான். வந்தோடனே சும்மா ஆடியன்ஸ் எல்லாம் ஃபுல்லு அலப்புறேன். வந்தோடனே ஒன்றும் பண்ணல, கை நான் எங்கைக்கு தான் நிற்பான். வந்த நின்னோடனே சிரித்தான். ஏன்னா அப்படின்னா அந்த ப்ரெஷர் இல்லை, அந்த லைனை தொட்டு கும்பிட்டு உள்ள அப்போ தான் எத்தனைங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, எத்தனை ரைடு போக முடியும்னால. அவ்வளோதான், 2 நிமிஷம்னா அவனுக்கு நல்ல டிஃபென்ஸ் கேம். ஒன்றும் பண்ணல, ஃபஸ்ட்டு தொட்டு கும்பிட்டு உள்ளே போகிறான் நம்பாலும். போயிட்டு ஒன்றும் பண்ணல, அவன் அந்த மூமெண்ட்டில் நல்லா இதிலிருந்து கட்டி ஒரு ரீச் போட்டு இந்த பக்கம் ரீச் போட்டு இப்படின்னா அந்த இடத்துலையும் 4 பாயிண்ட் ஒரு ரைடில், ஒரே ரைடில் டர்னிங் பாயிண்ட் அடுத்த ரைடு போகிறான். ஃபுல் டோட்டலில் ஒரே 2 ரைடு கிடச்சி 2 ரைடு நாங்கள் ரீடிங் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். சும்மா எந்திரிச்சு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரம்மி ரம்மி ரம்மின்னு ஃபுல்லான என்ன சொல்றது ஆடியன்ஸோட இது. அதான் அந்த 2 நிமிஷம் கொடுத்தாலுமே கேம் சேஞ்ச் பண்றது அது அவனுக்கு. ஆனா இதே இன்னொன்று நடந்திருக்குதுங்க, அப்போ வந்து கலைஞர் வந்து இறக்குற டைமிங் இறந்துட்டாருன்னு அனௌன்ஸ் பண்றாங்க, மேட்ச் ஸ்டாப் பண்றாங்க, ஒரு 5-5 நிமிஷம் தான் கபடி ஆடுறோம். மறுபடியும் வந்து சரி வேண்டாம் வண்ணத்தமிழுமே ஜூனியர் டீம் ஆடுதுன்ட்டு ஈரோடுக்கு. அதுக்கு அவன் வந்து என்ன பண்ணானா, நான் கேட்டேன் ஆனா நம்மளுக்கு கப்பு பெருசுங்க, நான் வந்து கப்புக்கு ரொம்ப எங்களுக்கு தேவை கப்பு கப்பு பணம் அமௌண்ட் எல்லாம் ஒரு மேட்டர்ல, கப்பு தான் எங்களுக்கு வண்ணத்தமிழுக்குன்னா அந்த கப்பு தான் மெயின். இவன்ட்டு வந்து நான் கேட்டேன் ஆனால் கப்பு வேணுமானா இல்லை நம்ம பசங்களை டெவலப் பண்ணலாமான்னு கேட்டேன். அந்த இடத்துல உள்ள ஸ்பாட்டில் ஏன்டா அப்படின்னு இன்னைக்கு என்னை அவனுக்கு ஜெயிச்சு எடுத்துட்டான் என்னை இதை நான் என்னோட மோதி அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்கன்னா அந்த பசங்க ஒரு பூஸ்டிங் இருக்குமல்லான்னா வித்தின் செகண்ட்ல இங்கே அந்த கேம் உள்ளே விளையாண்டுருக்கிற கேமில் ஜூனியர் டீமு முன்னாடி செலக்ட் ஆகி எங்களோட வந்து செமி ஆடுறானுங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிறது இல்லையே, ஏன்னா இவ ஆடுறான், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கிறானுங்க. வித்தின் செகண்ட்ல பிளானை மாற்றிட்டான். ஒண்ணும் பண்ணல யாருக்குமே எங்கள் டீமில் கோவம் இல்லை, சிரிச்சு வந்து ஆடியன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வெக்ஸ் ஆனாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த நான் அடுத்த இதே வந்து அந்த பசங்க என்னங்கிறாங்க, அந்த பசங்களை சுற்றி ஒரு ரம்மி டீமையே போட்டாங்க அப்படின்னு ஆடியன்ஸுக்குள்ளே ஒரு இது. நான் எனக்கு புரியல எதுக்குறாங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் கம்மன் விட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டீமுக்கு கோச்சாக போகிறேன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு. அப்புறம் கூப்பிட்டேன் என் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசினார், நீ வந்து பார்த்தியா உங்கள் டீமே போட்டான் பார்த்தியா எவ்வளோ சூப்பராக ஆடுறானுங்க ஜூனியர் டீம் சூப்பராக இருக்கலாம், எங்கள் பசங்க அதில் 3 பேர் இருக்கிறானுங்க, அதுக்கப்புறம் அவனில் வச்சு ஆடணும். அந்த இடத்துல இவன் சொன்ன வார்த்தை ஜூனியரில் செகண்டுங்க, ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியது ட்ரை பிரேக்கரில் ஜூனியரில் தமிழ்நாடு ஜூனியர் டீமில் நம்ம இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து எங்கள் டீம் வந்து செகண்டுங்க. எனக்கு அப்போ புரியல கொஞ்சம் சொன்னது. அப்புறம் என்னங்கிறாங்க அந்த இடத்துல பேசிக்கிட்ட வார்த்தைகள் அந்த பசங்க ஜூனியர் பசங்க, நான் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அங்கே வண்ணத்தமிழில் போட்டோம், வண்ணத்தமிழில் ரம்மிய நாடுச்சல்ல அந்த அண்ணனை பிடிச்சி நான் வாண்ணமில்ல, அந்த பூஸ்டிங் தான் அவங்களுக்கு கடைசி செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஏன்னா நான் தான் எடுத்துட்டோம் அப்படின்னு நான் தான் கோச்சா கூட்டு போயிருந்தேன். என்னடா இப்படி பேசுறவனுங்க மாத்த எனக்கு ஆச்சரியமா போச்சு. அந்த இடத்துல சப் ஜூனியர் ஃபர்ஸ்ட் வாங்கினோம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல, அந்த இடத்துல சீனியர்ல வந்து ஃப்ரீ குவார்டர் வரைக்கும் என்ட்ரி ஆனோம், அப்புறம் ஈசா மேட்ச்ல எல்லாத்துலயும் என்ட்ரி. அந்த இடத்துல அப்புறம் நானே வெளியே தெரியுது காரணம், ஓ இவன் வந்து இந்த அளவுக்கு யோசிச்சு கட்டித்தான். ஆனா இந்த பின்னாடி வந்து நிக்கிறது டீம்கிட்ட பேசுறது எல்லாம் எதுவுமே இருக்காது, எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஓ இவன் இப்படி பண்ணி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன் லைஃபே. அதாவது ஜூனியர் பசங்க அந்த இடத்துல நேஷனல்ஸ் ஆடினேன், எங்கள் வண்ணத்தமிழ் பையன் 2 பேர் நேஷனல்ஸ் ஆடினானுங்க, சப் ஜூனியரில் நேஷனல்ஸ் ஆடுறானுங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, வித்தின் செகண்ட்ல அந்த ஒரு கேம் தோத்தோம். நாங்கள் பேர் எங்களுக்கு பேர் வேணும்னு நினச்சிருந்தோமா, இவன் என்ன வச்சுட்டா நான் படிக்கல, இப்போ கூட தான் யோசிக்கிறேன் நான் படிக்காதவன், நான் என்ன வேணும் இன்னொருத்தர் மேலே வந்தால் நம்ம பசங்க மேலே வந்தானே எனக்கு சந்தோஷம்,
இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா பசங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் நிறையா உருவாக்குனான், அதை இவனுக்கு தெரியாது. அது இவனுக்கு இப்போ கேட்டாங்களா, இப்போ முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சு கேட்டிங்கன்னா கூட என்ன தெரியுமா, அண்ணா இதெல்லாம் என்னண்ணா, நானக்கெல்லாம் எங்கேயும் அதெல்லாம் நல்லா பண்ணுண்ணா, ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாமல் என்னையெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ எதை பேசுமோ அதை பேசிக்கலாம், அப்படி தான் பேசுவோம். ஆனால் இவன் இந்த அண்ணன் தான் படிக்கலை, இந்த அண்ணன் படிக்காது அந்தங்கிறதோட இந்த அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஒரு நேரத்தில் இப்படி சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதுதான் இவங்க. ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரசிகர் ப்ரோ, இப்போ அவங்கனால தான் ப்ரோ நான் வெளியே தெரிஞ்சேன் எல்லாத்துக்கும், பட் அவங்க இல்லைனா நானும் இப்போ வெளியே யாருக்கும் தெரிஞ்சிருக்க முடியாது அவ்வளோக்கா. இப்போ அதெல்லாம் என்னை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் எனக்கு அது பிடிக்கும். பட்டு இன்னும் வளரப்போற பசங்களுக்கு இது மாதிரி என்கரேஜ் பண்ணிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா கபடி பிளேயர்ஸ்க்கும் நான் என் வாழ்க்கையிலேருந்து ஒன்று சொல்கிறேன், நான் எல்லா ஆல் இண்டியா மேட்ச் விளையாண்டுருந்தாலும் பட்டு என்னால் ஒரு இடத்துக்கு போக முடில, அது ஏன்னு பார்த்தா என்ன படிப்பு இல்லை என்கிட்ட. நீங்கள் எல்லோரும் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேளுங்க, ஃபஸ்ட்டு படிங்க, படிச்சுக்கிட்டே விளையாடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய எல்லாம் வரும். ஆல் தி பெஸ்ட்.